நான் உங்களை முண்டியாவை வாசிக்க சொன்னேன், என் கையா உங்களுக்கு வணக்கம் சொல்றேன்னு சொன்னேன். ஏன் அதுக்கப்புறம் நாளுக்கு நாள் சந்தோஷமா பரவாயில்ல எல்லாருமே நம்ம அந்த ஒற்றுமையோட இருந்தபடி எல்லாமே நல்லா தான் இருக்கும். கடைசியில ஏதோ தூக்குறதுக்கு அது ஆள் வேணும்ல. நான் உங்களை எல்லாம் பார்த்து பல வருஷான மாதிரி இருக்கு. இந்த ஒரு சீசன் சந்திக்காம இருக்கிறது இருக்கு.
அந்த டீ கடையில டீ குடிச்சிட்டு கேள்வி டீ கடைக்காரங்க கேட்டாங்க நம்ம இந்த சங்கம் எப்ப தரப்பாங்க அப்படினு ஆஹா யாரோ உண்மையாலுமே ஃபைனான்ஸ் வாங்கிட்டாங்க போல ஏன்னா கொரோனா டைம் வேலை வெட்டி கிடைக்காத நாள் எங்கிட்ட கை நீட்டி காசை வாங்கி விட்டு வீட்டுல போய் படுத்துக்கிட்டாங்க அதே சங்கத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நானும் நினைச்சுக்கிட்டேன் கேட்கவா அவங்க கடைக்காரங்க என்ன விஷயம்னு கேட்டாங்க என்ன விஷயம் சங்க காலையில தான் திறப்பாங்க அது எல்லாம் நாடாத ஒண்ணும் இல்லாதனால பார்த்தல வேணாலும் திறக்கவே பெரிய விஷயம்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க டக்குன்னு இந்த கடையில காசு வாங்குறவர்ல கேசியரு அது எத்த பாருங்க இந்த பையன் சங்கத்துக்குள்ள இருக்கிற பையன் நடந்து போற பையன் தான் அந்த பேரை கேளுங்க அப்படிங்கும் எனக்கு பகிர்ந்து போச்சு ஐயோ நம்ம என்னடா சிக்க வச்சுட்டாங்க நம்ம கடை வாங்கினாலும் நம்ம தேடி வர்றது இல்லையே வந்து பெரிய ஆளுக்கு கூட நம்ம தூக்கிட்டு கடை போயிடுறாங்க வேணுமோ நான் பயந்துட்டேன் சரி தம்பி வாங்க நீங்க நாடகக்காரங்களா அப்படின்னாங்க வேற வழியில கடையில போட்டு விட்டாங்க இல்லன்னா சொல்ல முடியும் ஆமாங்க அப்படின்னு அதான் தம்பி யூடியூப்ல பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னாங்க பாத்துருப்பீங்களே அப்படின்னு தம்பி சங்கம் எப்ப தரப்பாங்க அப்படின்னு என்னன்னே விஷயம் அப்படின்னு கேட்டேன் நானும் ஒண்ணு பேசுறேன் தம்பி நாங்க அப்பதான் எனக்கு உசிரே வந்துச்சு தப்பிச்சுட்டோம்டா சாமி கூட இருக்குது அப்படி என்ன நடங்களே பேசலாம்னு வந்தீங்க யார பாக்கணும் அப்படின்னு இந்த பெரியசாமி ஒருத்தர் இருக்காருங்க கேபி சாமி அவரத்தையும் பாக்கணும்னு வந்தோம் அப்படின்னாங்க ஆஹா இதுதான் சமயம் அவர் தனியா ரூம் புடிச்சிருக்காரு இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது போல அவர் அது காட்டி விட்டோம்னு அவர் கான்ட்ராக்ட் பேசிடுவாரு நம்ம எத்தனை நாளைக்கு சம்பளத்துக்கு போயிட்டு இருக்குது ரெண்டாவது இன்னொரு விஷயம் நாடகம் இல்லாம இருக்குது இந்த சமயம் ஒரு 10,000 ஆட்டே போட்டுடலாம் ஆமா அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை ஆமா 10,000 5,000 கடை கட்டின கூட 5,000 வீட்டு செலவுக்கு பாத்துக்கலாம்ல அப்படின்னு நான் ஒரு இப்படி ஐடியா பண்ணிட்டு என்ன அவர் இல்ல போயிட்டாரு எங்கப்பா போனார் அப்படின்னாரு அவர் செத்து போயிட்டாருனே அப்படின்னு பாவி நல்லா இருக்கிற மாதிரி ஏன் சொன்னேன் அந்த கான்ட்ராக்ட நான் வாங்கணும் அப்படின்னு நான் இப்படி ஒரு பிட்ட போட்டேன் சரி தம்பி இவ்வளவு தூரம் சொல்லினே வந்து வீணா போச்சு நாங்க வேற பக்கம் பாக்குறோம் அப்படின்னாங்க கவலைப்படாதீங்க அவரு அவருடைய தம்பி மாதிரி நான் கூட பிறந்த மாதிரி அவர் நானும் இப்ப நான் ஏன் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஒரே வளர்த்தி ஆமா நீங்க வந்து ஆமா ரெண்டு பேரும் ஒரே வளர்த்தி வேற ஆனா மண்டலே வேற மாதிரி இருக்கு ஆமா நீங்க நாளா என்ன நடக்கும் சொல்லி நான் நினைச்சேன் அப்படின்னு இல்ல தம்பி நீங்க சின்ன பையலா இருக்கீங்க அந்த அளவுக்கு விவரம் எல்லாம் பத்தாத அண்ணே என்ன நாடகம்னு சொல்லுங்க நான் நல்ல வச்சு உங்களுக்கு நடத்தி தரேன் நாடகம் நல்லா இருந்தா காலையில காசை கொடுங்க இல்லன்னா ஒரு கூட நீங்க காசு தர வேணாம் சரி தம்பி இவ்வளவு தூரம் சொல்றீங்க வள்ளி திரும்ப நாடகம் வைக்கணும் ஆமா எவ்வளவு வரும்னாக வண்டி வாடகை இருக்கு சாப்பாடு செலவு இருக்கு அதெல்லாம் சேர்த்து ஒரு 45,000 கொடுங்கண்ணே என்ன தம்பி இவ்வளவு காசு கேக்குற அவருன்னா பரவாயில்ல ஒரு 25,000-30,000 முடிச்சிருவாரு அப்படி இல்லங்க வர்றது போற ஆளு கொஞ்சம் பெருங்கொண்ட ஆளுங்க சம்பளம் எல்லாம் இந்த காலத்துல எல்லாம் கூட கேக்குறாங்க கம்மியா வாங்குறது இல்ல அதனாலதானே வண்டி வாடகை வர்றதுக்கு இன்னும் காலையில நாடகம் முடிச்சு நாங்கள இருந்து வர்றேன் காலைல டிஃபன் போடணும் காலையில 10 மணிக்குள்ள கடை திறக்கிறாங்களோ இல்லையே சரக்கு வேணும் பாரு ஆளு கட்டிங்க வாங்கி கொடுக்கணும் எல்லாம் சேர்த்து தானே ஒரு 45,000 வரும் அப்படின்னா கொஞ்சம் குறைச்சிக்க அப்படின்னாங்க சரிண்ணே நீங்க எவ்வளவு சொல்றீங்க நீங்க சொல்லுங்க அப்படின்னு அந்த தான் குறைச்சு கடைசியில 40,000 நின்னுச்சு ஆமா கொடுங்க 10,000 அட்வான்ஸ் அட்வான்ஸ் கொடுக்கும் போது கேக்குறாரு அட்வான்ஸ் கொடுக்கறது நாட்டாம அவர் கேக்குறாரு தம்பி நாடகம் நல்லா இருக்கணும் வள்ளி விரும்பின நாடகம் ஆளுங்க நல்லா குட்டி வந்துருவியா அப்படிங்கிறாரு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லனே இப்பவும் அதே தான் சொல்றேன் நாடகம் நல்லா இருந்தா காசு கொடுங்க இல்ல காசு கொடுக்க வேணாம் அப்படின்னு சரி தம்பி உன் மேல நம்பிக்கை வச்சு நான் தர்றேன் சாமி வருமா சாமி வரும் சாமி வராத நாடகம் எந்த நாடகம் எல்லா நேரத்துல இப்ப சாமி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு என்ன தம்பி சொல்றேன் அப்படின்னா சாமி எல்லாம் வருமே நீங்க அட்வான்ஸ் கொடுங்க நீ 10,000 அட்வான்ஸ் வாங்கிட்டு லோக்கல் ஆள் போட்டாதான இவருக்கு தெரியும் போட்டேன் மதுரை புதுக்கோட்டை அப்படின்னு ஆள் போட்டேன் போன் போட்டு சொல்லிட்டு நீங்க அங்க இருக்க இருக்கிற வண்டியில வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் ஏன்னா இந்த பக்கம் யாரும் வந்தா போட்டு விட்டுருவாங்க அப்படின்னு நீங்க பக்கம் மேல காலக்காரன் மூலம் பண்ணிக்க போடலனே ஒரு வெளியிலே போட்டேன் நீங்க வந்து போன நாடகத்தெல்லாம் போனேன் நல்ல சாப்பாடு இதே மாதிரி கூட்ட நாடகம் எல்லாம் ஆரம்பிச்சாச்சு நாடகம் முன்னாடி உட்காந்து
பாடிட்டிருக்கோம். சரி. அப்ப நான் ஸ்கூலுக்கு எடுக்கறவனே. நான் நம்ம முன்னாடி உட்கார்ந்த தமிழ் சூப்பர் வாமலி. அருமை வாமலிங்கறாரு. சரி. நான் அந்த ஆயி பப்பன் டான்ஸ் முடிஞ்சு இல்ல. 1 மணிக்கு வள்ளி வெளிய வந்துச்சு. சரி. நான் நம்ம கார பாத்துக்கிட்டே இருந்தேன்.
இவர் சாமிதே பள்ளியும் சாமிதே ஆமா நார்மன் சாமிதே சாமிதே வேற எந்த சாமினு சொல்லுங்க வண்டி வச்சு கூட்டி வர்றேனே உங்க முகரையில பக்கவன நாரை வச்சு இந்த சாமி யாரா கேட்டத அப்படிங்க அட்வான்ஸ் கொடுங்க எங்க தூக்கி கொடுத்தா நீங்க தான சாமி ஒரு மணி கேட்டானே சார் அந்த வள்ளி நாலர் முறை முழுவர் சாமி தானையா அப்படி நான் சொன்னேன் நான் உங்கள எல்லாம் பார்க்க கூப்பிடல கூட்டத்துல சாமி ஆடி வரணும்னா அடடா ஐயா இது வள்ளி தர்மன நாடகம் புராணத்துல எத்தனை கேள்விங்கனா கேளுங்க பதில சொல்லுவாங்க பாட சொல்லுங்க பாடுவாங்க ஆனந்தநாதர் சாமி அழைக்க முடியாதுன்னு அப்படி சொல்லி அட்வான்ஸ் வாங்கினே சாமி வரணும் இல்லைன்னு அட்வான்ஸ் வாங்கினே இப்ப சாமி வரணும் இல்ல உனக்கு சாமி வந்துருங்க மகமாயும் அப்படியே உட்கார ஆரம்பிச்சிருவாங்க ஆனா அங்க அப்படி இல்ல ஒட்டுமொத்த கூட்டம் எந்திரிச்சு பக்கத்துல வந்துருச்சு எந்திரிச்சு பக்கத்துல வந்தோடனே பெண்கள் குழவ போடுறதும் ஆண்கள் கை நட்டி விசில் அடிச்சு ஆர வர பண்றது எனக்கே சாமி வர மாதிரி போச்சு தாத்தா மக்களுக்கு வந்தாரு தம்பி சாமிய நிப்பாட்டு அப்படின்னாரு திருநீரை போட்டு நிப்பாட்டினா நிப்பாட்டினே பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு எவ்வளவு 40,000 40,000 ரொக்கம் ஆமா பணத்தை கொடுத்தானே சொன்னாரு தம்பி அட்வான்ஸ் 10,000 வாங்கினேன் அத பிடிக்கல ஏன் தெரியுமா 9 மணி வரைக்கும் எல்லாம் உழைச்சிருக்கீங்க எல்லாத்துக்கும் மனசார சம்பளத்தை கொடுத்து வகுனால சாப்பாடு போட்டு அனுப்பிச்சு விடுனாரு அப்ப ஒரு விஷயத்த உணர்ந்தேன் இங்க 9 மணி வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம் ஒருத்தன செத்து போயிட்டான்னு சொல்லி நம்ம நாராத்த வாங்கி நம்ம நடத்தணும் அடித்த வயிற்று அடிச்சதுக்கு ஆண்டவன் நம்ம வயிற்றுல அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமான காசை வாங்கினா இல்லையா பக்கத்துல இருந்தவங்க கட்டாதீங்க தூக்கி வண்டியில போறீங்க அங்கிட்டு போய் கட்டிக்கலாம் ஏன் அவரால இங்க அழிக்காதீங்க ஏன் வண்டியில அங்கிட்டு போய் அரைச்சுக்கலாம் கிளம்புகிட்டு ஏன் தெரியுமா சாமி வந்தது யாருக்கு யாரு ஊர்காரங்கள வந்தாங்க அப்ப அத இல்ல சாமி வந்தது யாருக்கு எங்க வண்டி டிரைவர் வண்டி டிரைவருக்கா அந்த பைய கல்யாணம் வர போய் சிரிப்பாங்க போல 7 மணிக்கு எல்லாம் பொண்ணு அழைச்சிட்டு போகணுமா அப்படியே ஆமா இங்கேயே 9 மணி ஆகி போச்சு பைய பொறுத்து பொறுத்து பார்த்தா ஒருத்தருக்கு சாமி வர மாதிரி தெரியல அந்த பைய ஆகிட்டு வக்கால ஓடி மணி 9:30 நாடகத்தை சீக்கிரம் முடியா கல்யாணம் வர பேசிருக்கா 10,000 ரூபாய் இந்த விஷயம் ஊருக்காரன் தெரிஞ்சிருந்தா வெட்டி சென்னமரத்துக்கு உரமா போட்டுருப்பாங்க அப்படின்னு கிளம்பி ஒரே ஓட்டமா கிளம்பி வந்துட்டான் அதனால என்னைக்குமே அடுத்தவங்களை நம்ம கெடுத்து போய்க்கணும்னு எந்த காலத்துல எடுத்துடக்கூடாது நமக்கு என்ன தெரியும் அத வச்சு உள்ளதை செஞ்சுட்டு போயிருந்தோம் உன தேடி வந்தாங்களா அந்த அவர் அங்க இருக்காருன்னு காட்சி கொடுத்துட்டு போயிடணும் அது கடைக்காரனே வேற இருந்தாலும் சரி நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்ட்டு போயிடணும் இல்லைன்னா என்ன மாதிரி மாட்டிட்டு முடிச்சிடணும் ஆமா திருச்சி மாவட்டம் வருங்கபடி வட்டம் கன்னி வடுகப்பட்டி கன்னி வடுகப்பட்டி அமர்ந்த அருள் பதித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ ஆலனி விநாயகர் ஸ்ரீ மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் முன்னிட்டு கன்னி வடுகப்பட்டி ஆத்துப்பட்டி ஆண்டி கவுண்டம்பட்டி மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக இங்கு நடக்கக்கூடிய நாடகமாக அன்புக்குரிய சகோதரர்
ஆறுமுகம் மற்றும் ராஜலட்சுமி இவர்கள் கலைக்கு சார்பாக நடக்கக்கூடிய நாடகமாக ஸ்ரீ வள்ளி திருமணம் சொல்லக்கூடிய பதிப்பு நடப்படும்.